என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். Redmi Note 10 சீரீஸில் ப்ரீவியஸாக ஒரு நல்ல ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன ஃபோன்னா Redmi Note 10 எஸ் அந்த ஃபோன் சூப்பராக இந்தியா லான்ச் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம். இப்போ வந்து இந்தியாவில் வந்து Redmi 10 சீரீஸில் ரெண்டு ஃபோன் வரப்போகுது. அதில் மொதல் ஃபோன் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அந்த ஃபோன் பேர் என்னென்னா Redmi 10, இது அந்த ஃபோனோட பேர். இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறமா வந்து Redmi 10 சீரீஸில் ரெண்டாவது ஃபோன் பேர் என்னென்னா Redmi 10 பவர். அந்த ஃபோனோட அன்பாக்சிங் அடுத்து போடுவோம். வேணும்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள், போட்டுருவோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த Redmi 10 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கௌதம் சேனல் வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த Redmi 10 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வீடியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மேலே வந்து இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் ப்ராண்ட் போட்டிருக்காங்க. பக்கத்தில் வந்து மேட் இன் இண்டியான்னு போட்டிருக்காங்க. அதுக்கு ரைட் சைடில் வந்து எம்ஐ ஷாமின் போட்டிருக்காங்க, கம்பெனி நேம் போட்டிருக்காங்க. கீழே வந்து அந்த ஃபோனோட பேக் சைட் அண்ட் ஃப்ரண்ட் சைட் ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. கீழே வந்து அவங்க ஃபோன் பேர் போட்டிருக்காங்க, Redmi 10 இருக்குது. பார்க்க கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து ஃபோன் தான் இருக்குது, பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. அப்புறமா உள்ளே வந்து ஒரு சிம் எஜெக்டட் டூல் இருக்குது, மொபைலில் சிம் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறமா கீழே கொஞ்சம் யூஸர் கைட்ஸ் இருக்குது, மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்க போகுது. அடுத்து உள்ளே வந்து சார்ஜர் இருக்குது, எம்ஐ சார்ஜரு. எத்தனை வாட் சார்ஜ்னா 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்ல மாட்டேன், ஒரு டீசெண்டான சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி ஒரு சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா உள்ளே வந்து ஒரு டைப்சி கேபிள் இருக்குது, மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த Redmi 10 இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே வந்து உள்ளே கொடுப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க வரோம். டிசைன் பொறுத்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. Redmi பொறுத்தளவுக்கு அவங்க டிசைன் சூப்பர் சூப்பராக பண்ணுவாங்க. ஒரு ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வேறு மாதிரி பண்ணுவாங்க. அது எனக்கு பிடிச்ச விஷயம்னு சொல்லலாம். Redmi தரப்புலேருந்து இங்கே மெயின் கேமராக்கு மட்டும் சில்வர் கலரில் ஒரு பார்டர் மாதிரி இருக்குது, மற்ற கேமராக்கெலாம் சிம்பிளாகவே இருக்குது. பக்கத்தில் ஃப்ளாஷ் லைட் இருக்குது, கீழே வந்து ஏஏ கேமரா போட்டிருக்காங்க, அந்த மாதிரி செட்டப்பும் இருக்குது. இந்த கேமரா பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது. அப்புறமா கீழே வந்து Redmi போட்டிருக்காங்க, அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதான் இந்த ஃபோனோட டிசைன் பார்க்க கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரியை பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோனோட ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் இருக்குது, அதே பவர் பட்டனில் ஃபிங்கர் பட்டும் வந்துடுது. அப்புறமா ரைட் சைடில் வால்யூம் அளக்க கீயும் இருக்குது. லெஃப்டில் வந்து சிம் ஸ்டார்ட் இருக்குது, சிம் ஸ்டார்ட்டில் ரெண்டு சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். சிம் வந்து 5G போட முடியாது, 4G போட முடியும், அதையும் பார்த்துக்கோங்க. டாப்பில் வந்து மைக் இருக்குது, செகண்டரி நாய்ஸ் கன்சன்ஷன் மைக் இருக்குது. அப்புறமா ஐயர் பிளாஸ்டரும் இருக்குது. பாட்டமில் வந்து 3.5 mm கான ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, ப்ரைமரி மைக் இருக்குது, அப்புறமா ஸ்பீக்கர் இருக்குது, அப்புறமா டைப் சி சார்ஜிங் போட்டும் இருக்குது. இதான் இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் வந்து மீடியட்டாக கீழியோ G88க்கான ஒரு ஆக்டா கவர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ராசஸர்னு சொல்ல முடியாது, டீசெண்டாகவே இருக்க போது. நீங்கள் வந்து கேமிங்க்கு பெரிய பெரிய கேம் விளாட முடியாது, பட் நீங்கள் சின்ன சின்னக்கும் ஈஸியாக ஆடலாம். அந்த மாதிரி ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோனோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைசிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் இப்போதைக்கு ஒரு வேரியண்ட்டாக தெரிய வந்திருக்கு, பட் இந்த ஃபோனில் வந்து ரெண்டு ஃபோன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ஒரு வேரியண்ட் என்ன வேரியண்ட்னா 4GB ரேம் அண்ட் 64GB ஸ்டோரேஜ். அதோட ப்ரைசிங் வந்து 8999 ருபீஸ் வருது, ரொம்ப சீப்னே சொல்லலாம். இந்த ஃபோனுக்கு ஒரு நல்ல ஒரு சீப்பஸ்டான ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.5 inch ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளேனு சொல்லலாம். இந்த டிஸ்பிளேயில் வந்து 90Hz ரிஃப்ரெஷிங் ரேட் இருக்குது. அப்புறமா இந்த ஃபோனில் 1080x2400 பிக்சல்ஸ் இருக்குது. சேஃப்டிக்காக கார்னிங் வரல கிளாஸ் 3 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, 5 கிடையாது. ஏன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, 5 கொடுக்க முடியாது. 3A இந்த ஃபோனுக்கு ஓகேன்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 5000mAh ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த சார்ஜிங் வாட் ரொம்ப கம்மியாக இருக்குது, 18W தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் வாட் ஒரு 33 இல்லை 20 கொடுத்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா பேட்டரி சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 18W ரொம்ப கம்மியாக சொல்லலாம். சார்ஜ் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது நீங்கள் வந்து குயிக் சார்ஜ் பண்ண முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி சார்ஜ் பண்ண முடியும். அந்த ஒரு ட்ராபேக்கும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்க வரும். கேமரா பொறுத்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஏன்னா இந்த கேமரா வந்து நல்லா செட்டப் சூப்பராக இருக்குது. கூடவே இந்த கேமராவும் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த 9000 ருபீஸ் பட்ஜெட்டில் வந்து இந்த ஃபோனில் மெயின் கேமரா வந்து 50MP ஒரு ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா வந்து 8MP ஒரு ஒய்டு கேமரா. மிச்சம் ரெண்டு கேமரா வந்து 2MP, ஒன்று வந்து மேக்ரோ, இன்னொரு டெப்த்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது, பனரமா HDR சப்போர்ட்டும் உண்டு. ரியலில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க.
இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து ஒரு சிங்கிள் பஞ்சோல் கேமரா, எத்தனை மெகா ஆப்ஷன்னா 8 மெகா ஆப்ஷனுக்கான ஒரு சிங்கிள் கேமரா, இந்த ப்ரைஸுக்கு ஒரு ஓகேவான கேமரானே சொல்லலாம். இந்த ஃபோனோட செல்ஃபி கேமராவில் வந்து உங்களுக்கு 12 சப்போர்ட் உண்டு, HDR சப்போர்ட் உண்டு. வீடியோ ஷூட் பண்ணதுக்கு 1080p at 30fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது, ஏன்னா இந்த ஃபோனோட பேட்டரி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. வெயிட் எவ்வளோனா 189 grams கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. ஸோ வந்து நீங்கள் யூஸ் பண்ண கொஞ்சம் பழையிடும். அந்த மாதிரி பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட OS பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 வருது, வித் MIUI 12 கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி OSம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு கலர்ஸ் வந்து 3 கலர்ஸில் வரப்போகுது. ஒன்று வந்து பிளாக் கலர், இந்த இதுதான் பிளாக் கலர். ரெண்டாவது வந்து மல்டி கலர், மூணாவது வந்து ஒயிட் கலரு. இந்த 3 கலரில் வந்து 3 சூப்பராக இருக்க போது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா இந்த ஃபோனை வந்து 5G சிம் போட முடியாது, 4G போட முடியும். சிம் ட்ரேல வந்து 2 சிம் போட்டுக்கலாம், மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். சென்சர்ஸ் வந்து சைமோண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜெயோமீட்டர், காம்பஸ் லைட் சென்சர்னு எக்ஸ்ட்ரா சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து ஒய்ஃபை, GPS, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் உண்டு, NFC கிடையாது, ரெடி ஆப்ஷன் இருக்குது. கிடையாது. அந்த ஃபோன் எப்போ லான்ச் ஆகுன்னு கேட்டிங்கன்னா டேட் கன்ஃபார்ம் தெரியல, பட் ரூமர்ஸ் படி செப்டம்பர் 1 சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னும் 1 மாதம் கிட்டே இருக்குது. யாருக்காவது இந்த ஃபோன் வாங்கணும்னா மறக்காமல் எப்படி வாங்கிக்கோங்க. ஃபோன் வந்து வெறும்னா 9000 rupees தான் வரப்போகுது, பட் 9000 rupeesக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. கேமரா தான் முக்கியமாக சொல்லணும், 50 MP இருக்குது, பேட்டரி, டிஸ்பிளே, ப்ராசஸருங்கிறது எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு 9000 rupeesக்குள்ள ஒரு நல்ல ஃபோன் வாங்கினா நீங்கள் இந்த ஃபோனுக்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 1 மாதம் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Redmi 10 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து இந்த Redmi 10 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மட்டும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.